विष्णुर्वायां भगवती यया सम्मोहितं जगत् हिंस्रस्वपापेन विहिंसित कलह साधु समत्वेन भयाद् विमुच्यते। सुकोमल शादायां இதுல இருந்து பார்க்கணும். ரிவ்யூ நான் பண்ணட்டா? நான் பண்ணுங்க. பிகினிங்ல பார்த்தேன். சுஷ்டுஹு கோமலம் சுகோல்மலம் அப்படின்னு போட்டு அப்புறம் கோமலா ச சாதா தஸ்யாம். இது வந்து ஷாதாஹா இல்லையா? சோ சுகோமலாஹா ஷாதாஹா யஸ்யாம் சா புல்லு நிறைய திருணங்கள் திருணாமி அந்த மாதிரி. இது எஸ்யாம் சா தஸ்யாம் போடணுமா இல்ல எந்த பூமியில் இருக்கிறதோ அந்த பூமியில் எந்த பூமியில் புல்லு ரொம்ப கோமளமாக இருக்கின்றனவோ அந்த பூமி. ஒரே ஒரு நிமிஷம், இஸ் இட் ஓகே இஃப் ஐ இஃப் யூ சே கோமளா ஷாதா ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் சுஷ்டு கோமள ஷாதா எஸ்யாம் சா எழுதலாமா? பண்ணலாமே. ஓகே பண்ணலாமே. அப்புறம் கலித பிராசாதாயாம் பிரசாதாயாம் பிரசாதாயாம் பிராசாதா வந்து மாளிகை, பிரசாதம் நிர்மலத்துவம் இல்ல இதுல பிராசாதான்னு போட்டிருந்தது முன்னாடி, ஆனா நான் அப்புறம் கரெக்ட் பண்ணேன் அத. ஓ இப்பயும் பாருங்க இருக்கு இருக்கு. சோ அப்ப கலிதாக பிரசாதாக ச யஸ்யாம் வேண்டாம், பிரசாதஹாங்கிறதே நிர்மலத்துவம். சோ இட் இஸ் ஜஸ்ட் சிங்குலர். எந்த ஒரு பூமியினுடைய ஒரு நிர்மலத்துவமானது இருக்கிறதோ, கலிதஹா பிரசாதஹா யஸ்யாஹா சா, எந்த பூமிக்கு ஒரு பிரசாத குணம் அதாவது நிர்மலத்துவம் ஒரு கிளாரிட்டிங்கிறது இருக்கோ அது. நிஷ்கிருப கிருபான பாணிஹி நீங்க சொல்ற ஒரு ஒரு விக்கிரக வாக்கியத்துல இப்ப என்ன ஆயிடுத்துன்னா, கருணையே இல்லாதவன் எவனோ, கையில் கத்தியை வைத்திருப்பவன் எவனோ அவனுங்கிற மாதிரி நீங்க இப்போ வந்து பண்ணிருக்கீள். அப்படின்னா சிவவீரனுக்கு கிருபையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுத்து. நான் இப்படி எழுதியிருக்கேன், புரியுதா? நிஷ்கிருபஹ கிருபாணஹ நிஷ்கிருப கிருபாணஹ நிஷ்கிருப கிருபாணஹ பாணௌ ஏன சஹ யஸ்ய யஸ்ய சஹ யஸ்ய சஹமா. சோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நிர்கதா கிருபா யஸ்மாத் சஹனுட்டு நிஷ்கிருபஹ கிருபாணஹக்கு அது அட்ஜெக்டிவா வருது முதல்ல. அதனால கத்திக்கு தான் கிருபை இல்ல, இவனுக்கு கிருபை இருக்கு. பட் யோசிச்சு பாருங்க எப்படி வந்து நமக்கு சமஸ்த பதத்தை வந்து மாறி மாத்திடுறது பாத்தேடா மீனிங்கே. நிர்கதா கிருபா யஸ்மாத் நிஷ்கிருபா, அப்புறம் நிஷ்கிருபா கிருபானாக பாணவ் எஸ்ய சஹா இல்ல ஒன்னா போட்டாச்சு, ஒன்னா போட்டேன். யூ கேன் டூ இட் செப்பரேட்லி ஆல்சோ. அட்லீஸ்ட் கஞ்சுகேன ஆச்சாதிதாவ முதல்ல போட்டுருங்க. ஓகே, ஒரு பகுவிரீகிக்கு எய்தர் ரெண்டு விஷயங்களை வச்சுட்டு ரெண்டு விசேஷணத்தை வச்சுட்டு சொல்லலாம், இல்லைன்னா மூணு விசேஷணத்தை வச்சுட்டு சொல்லலாம். ஆனா கஞ்சுக்கேன ஆச்சாதிதா கடின கவச்சாங்கிறச்சு இட் பிகம்ஸ் ஆச்சாதித கடின கவச்சா ஃபுல்லா ஒரே. ஐ நோ, பட் தென் அந்த திருத்தியாவ முன்னாடி போட்டுண்டு வர்றதுங்கிறது பண்ணலாமோ என்னமோ. பண்ணலாம், இட்ஸ் ஓகே. சரி,
totally different. Okay. Sainika Bataveshaha, Sainikasya Bataha, Sainika Bataha. இந்த சைனிகஹாங்கிற வேர்டே முதல்ல வந்து அஷ்டாத்தியாயில இருக்கிறது எப்படின்னா சேனாம் சமவைத்தி இதி சைனிகஹ. இது வந்து ஒரு பெக்யூலியர் வேர்ட் தட் ஹஸ் பீன் ஃபார்ம்டு. ஸோ சேனையை சமவைத்தி வந்து அடைகிறான் அப்படிங்கிறவன் தான் சைனிகஹ. ஸோ சேனையில் இருப்பவனுக்கே உங்களுக்கு சைனிகஹான்னு பேரு. சைனிகசிய பட்டஹான்னு சொன்னேன்னா போர் வீரனுடைய போர் வீரன்ங்கிற மாதிரி ஆயிடும். போர் வீரர்களில் சொல்லணும் சப்தமி. இங்க வந்து பட்டஹாங்கிறது நார்மல் வாரியர். ஆமா, சைனிகஹாங்கிறவன் வந்து சேனையில் வந்து சேர்ந்தவன். சோ எந்த வாரியர் சேனையில் வந்து சேர்ந்திருக்கிறானோ அவனைதான் சைனிக பட்டஹான்னு சொல்றான். அவ சைனிகஹா ச அசௌ பட்டஹா. தரிக்கப்பட்டதோ அந்த வேஷம் அவன். ரேணு ரூஷித ரோம குஹரம். ரேணுனா ரூஷித. ரோமஸ்ய குஹரஹ ரோம குஹரஹ. ரேணு ரூஷித ரோம. ரேணு ரூஷிதேன கோம குஹராயனோ எழுதி வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க. ரோமானாம் குஹரம் ரோம குஹரம். சரி. ரூஷிதம் ரோம குஹரம். ரூஷித ரோம குஹரம். ரேணுனா ரூஷித ரோம குஹரம் எஸ்ய சஹ. ஓகே, இப்ப வந்து இந்த கஞ்சுக ஆச்சாதித்தம் மாதிரியே உங்களுக்கு அங்க ப்ராப்ளம் ஆறுது. ஏன் அங்க வந்து சரியா வரலன்னு சொல்றேன்னா இப்பதான் புரியுது. சி திஸ் கஞ்சுகேன கெனாட் கனெக்ட் வித் கவச்சம். இட் ஹேஸ் டு கனெக்ட் வித் ஆச்சாதித்தம். துணியினால் கவச்சம்னு சொல்ல முடியாது. துணியினால் மூடப்பட்டதோட தான் அது கனெக்ட் ஆகும். சரி, புரியுறதா? அதே போல இங்கேயும் வந்து ரேணுனா ரூஷிதம்ல தான் கனெக்ட் ஆகும். ரேணுனா குஹரம்னு வராது. வேர்டு ஃபார்ம் ஆர்ச்சே. புரியுறதா? புரிஞ்சிருக்கு. சோ இதுல வந்து குஹரம்ங்கிறது நபுன்சகலிங்கம் ஃபர்ஸ்ட். அது ஒரு பாயிண்ட். அது என்ன, முடியினுடைய ஓட்டைகள் பலது இருக்கின்றன, அதனால குஹராணி. ரைட்டா? ரோமங்கிறது ரோமன் சப்தம். ரோம்னாம் குஹராணி ரோம குஹராணி ஃபர்ஸ்ட். அடுத்தது ரேணுபிஹி ரூஷிதானி. யூ கேன் ஆல்சோ சே ரேணுனா ரூஷிதானி சொல்லலாம். அதுக்கப்புறம் ரேணு ரூஷிதானி ரோம குஹராணி எஸ்ய சஹ தம். அப்போ புரியல எனக்கு, ஏன் இட் வாஸ் ராங் புரியல, இப்ப புரியுது. இதுல வந்து கனெக்ட் பண்றச்சே அந்த அன்வயம் உங்களுக்கு எங்க வந்து அது ஒட்டணுங்கிறது இருக்கு. ஒரே நிமிஷம் அப்பனா, ஒரே நிமிஷம். சோ அந்த இடத்துல கட்டினக கவச்சக கட்டின கவச்சக கஞ்சுக்கேன ஆச்சாதித்தக தனியா எழுதிட்டு கஞ்சுக்கா ஆச்சாதித்தக கட்டின கவச்சக எஸ் எஸ் எஸ். உங்களுக்கு வந்து இது ஸ்ரீலிங்கம். அப்ப சபோத்பாலிதேன்னு போட்டிருக்கேன். அப்ப சபோத்பாலிதையா வரணும் இல்லன்னா சபோத்பாலிதா சசா மிருத்னா சபோத்பாலிதா மிருத்னா இல்லையா? சோ சபோத்பாலித மிருத்னா. ஓகே, சபோத்பாலிதையா மிருத்னா தயா ஸ்நாதஹ தம் அப்படின்னு. ஒண்ணு ஷபைஹி உத்பாலிதா, குழம்புகளினால் கிளப்பப்பட்டது எது? மண்ணு. சோ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் டு மிருத்னா. சபோத்பாலிதா கான்னு கேட்டோம்னா பதில் என்ன? மிருத்னா ஏவ சபோத்பாலிதா. மிருத்னா சபோத்பாலிதையா மிருத்னா வராது அங்க. கிமர்த்தம்? எங்க அவங்க உங்க கரணம் கிடையாது எங்க.
அதுக்கப்புறம் சபோத்பாலிதம் ரித்ஸ்னயா ஸ்நாதா, அந்த மண்ணினால் குளிக்கப்பட்டது எது? அந்த குதிரை. தம் தம் அது போட்டிருக்கு. கிளியரா இருக்கா உங்களுக்கு டவுட்டா? இது துவரித கதி சுவாச சகசரித ஹினத்கார சூச்சித கிளமம். இது வந்து துவரித்த கதிகி எஸ்ய, துவரித்த கதிகி எஸ்யனா அப்போ ஆல்ரெடி யூ ஹாவ் மேட் இட் இன்டு த அஸ்வம். அஸ்வ அப்ப எப்படி அது வரும்? அப்புறம் ஆஸ்வாசேன சகசரித, ஆஸ்வாச இல்லையே, சுவாச தானே அது? ஓ சுவாச தானே. இல்ல அப்ரோச்சே முதல்ல உங்களுக்கு பிரச்சனை. இங்க என்ன ஆகும்னா, துவரித ஃபாஸ்டா ஃபாஸ்டா இருக்கக்கூடிய கதி, அந்த கதியினால வரக்கூடிய ஒரு பிரெத், அந்த பிரெத்துடன் கூடின ஒரு ஹினக்கார சத்தம், அந்த சத்தத்தினால காண்பிக்கப்பட்ட கிளமம் எதற்கோ, அப்படி எதனாலோ, எந்த ஒரு குதிரையினால் காண்பிக்கப்படுறதோ. சோ ஃபர்ஸ்ட் துவரிதா கதிஹி துவரித கதிஹி, முதல்ல அந்த மூவ்மெண்ட் தான் அங்க. அதையும் போட்டு தேன சூச்சிதஹ, அதுக்கப்புறம் ஃபுல்லா எழுதி க்ளமஹ ஏன சஹ தம். எஸ் பெர்ஃபெக்ட், கரெக்ட். நீ அத எழுதியா? ஆமா ஆமா ஆமா. கத்தியா வரணும், நான் கத்தினான் போட்டிருக்கேன், தப்பு. கினத் காரைஹி சூச்சிதம் க்ளமம் போட்டிருக்கேன். போடலாமே போடலாமே, அது வந்து சிங்குலர் டியூவல் ப்ளூரல் இட்ஸ் தட்ஸ் ஓகே. ஏன்னா நிறைய திருப்பி திருப்பி அது சத்தம் போட்டுருக்கு, அது சத்தம் அந்த பல சத்தங்கள்னால தன்னுடைய சிரமத்தை காண்பிக்கிறது குதிரை. உத்தாய உபசர்க ஷ்டா தாது கதி நிவத்தௌ ல்யம். ஓகே. உத்கம்ப உத் கபி சலனே. எஸ் உத்தூய உத் து விதூனனே ல்யப். கரெக்ட். அதுக்கப்புறம் விலுட்டந்தம் வி உபசர்க லுட் விலோடனே. விலோடனேன்னு ஒண்ணு இல்ல, சம்ஸ்லேஷனேன்னு ஒண்ணு. சம்ஸ்லேஷனே தான் எடுத்துக்கணும், ஏன்னா விலோடனேனுடைய ஒரு இது என்ன ஆகும்னா, லுட்டியத்தே லோட்டவத்து அது வந்து விலோடன் விலோடன்னு அப்படின்னு வரும். சோ டிஃபரெண்டா வரும், விலுட்டன் தம்னு வராது, அதனால லுட்டு சம்ஸ்லேஷனே தான் எடுத்துக்கணும் நீங்க. அது லோட்டத்தின் வரும், இது லுட்டத்தின் வரும். லுட்டத்தின் வர்றதுதான் வரும், அது லுட்டியத்தின் வரும். ஓ ஓகே. ஆமா, விலோடனேங்கிறது சொன்னா என்னதுக்கு என்னதான் இருந்தாலும் உபசர்க்கம் மேக்ஸ் எ பிக் டிஃபரன்ஸ், அது அர்த்தத்தை மாத்திர போறது நமக்கு. மாறிடுறது, அதனால அந்த சம்ஸ்லேஷனையோட இதுதான் உங்களுக்கு கரெக்டா வருது. அந்த சத்ரு பிரத்யந்தம் புல்லிங்க த்விதியா விபக்தி விலுட்டியந்தம் அத்ராக்ஷீத த்ருஷிர் லுங்க பிரதம ஏகவச்சனம் பிரேக்ஷன். எஸ் நெக்ஸ்ட் விவரண வதனம் தானே இதுதான், இதுதான் நல்ல மார்க் பண்ணல, அதனால பண்ணல, அதுக்கு அடுத்த பேப்பர் பண்ணிருந்தேன். விவரண வதனம் ட்ரை பண்ணுங்க. Usha, if you have written, why don't you say? எழுதல, இதுல மார்க்கே பண்ணல, அதனால மார்க்கே பண்ணல, அதனால இது
அதுக்கு அடுத்த பேஜ் மார்க் போட்டிருக்கேன். சாரி நானே தப்பா போட்டிருக்கேன். விகத வர்ணஹா இல்ல விவர்ணஹா. எஸ்மா தத்து இல்லையா வதனத்துக்கு போகிறது. சோ விகத விவர்ணம் வதனம் எஸ்ய சக தம். முதல்ல ஆஜானுங்கிறது சொல்லிடுறேன். ஜானுநோகோ பர்யந்தம் ரெண்டு முட்டி வரையில் அப்படி எழுதிக்கணும். சோ ஜானுநோகோ பர்யந்தம் ஆஜானு. சரணயோகோ பாது ரெண்டு இருக்கு. சோ சரணயோகோ யுகலம் அப்புறம் தூசரிதஹ தூசரி. அகைன் யூ ஆர் மேக்கிங் தட் மிஸ்டேக். சோ தூலிங்கிறது கனெக்டே ஆகாது. அப்புறம் துல்யா தூசரிதம் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். சரி அன்மையும் ஏன்னா பஹுவ்ரீஹி உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே விபக்தியில இருந்ததுன்னா அப்படியே எத்தனை வேணாலும் போட்டு நம்ம பண்ணலாம். பகுபத பஹுவ்ரீஹின்னு படிச்சோமே சமாசுக்கு முகாமடியில. அடுத்தது மந்தரித சரீரம். மந்தரிதம் சரீரம் எஸ் எஸ் சக. வெரி குட். தம் தம் ஸ்வேத க்ளீனம். ஸ்வேதஹ ஸ்வேதேன க்ளீன ஸ்வேதைஹி க்ளீனம் க்ளீனஹ தம் ஸ்வேத க்ளீனஹங்கர்தே க்ளித்யதே அதனுடைய தப்ரத்யம் வந்துருது. சோ நேர இட் இஸ் an adjective for the இது அந்த அஸ்வத்துக்கு விசேஷணமா போயிடுது. சோ ஸ்வேதைஹி க்ளின்னஹ அஸ்வஹ தம் அஸ்வம் ஐடா ஸ்வகார்ய சன்லக்னஹ ஸ்வஸ்ய கார்யஹ ஸ்வகார்யஹ ஸ்வகார்யே லக்ன சம்லக்னஹ ஸ்வகார்ய சன்லக்னஹ அவ்வளவுதான். அடுத்தது அன்ய மனஸ்கஹ. மனஸ்கஹங்கிறது வந்து அன்யஸ்மின் மனஹ யஸ்ய சஹ. சோ மனஹ யஸ்ய சஹ மனஸ்கஹ அல்லது மனாக வரலாம். ரெண்டு விதமா இந்த விக்கிரக வாக்கியத்தை ஃபார்ம் பண்ணலாம். அன்யஸ்மின் மனஹா எஸ்ய சகாக்கு அன்ய மனாக அப்படின்னு வரலாம் சகாராந்தம். அல்லது அன்ய மனஸ்கா அப்படின்னு வரலாம். விசின்வன் வி உபசர்க சீதாது தாது சத்ரு பிரதமா புல்லிங்க பிரதமா புல்லிங்க ஏகவச்சனம். சாந்த்வயந்தம் இதில் யபந்தம் கிருத்து சாந்த்வயந்தம் கிருத்வங்கிறதே தாது சத்ரு பிரத்யம் புல்லிங்கம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம். விலுடந்தம் பார்த்தோமோ இல்லையோ அதே மாதிரி பிரக்ஷிபந்தம் அடுத்தது எல்லாமும் வருது அதே மாதிரி. அவாலோகயத் அது அவ் உபசர்க்கம் ஆலோகயத் லங்கு அவ ஆங்கு லோக்கு வரணும். ஏன்னா இல்லைன்னா அவலோகயத்துன்னு வரும் உங்களுக்கு. அவாலோகயத்து வந்திருக்கு. அவலோகய அவாலோகயத்து ஆக்சுவலி அவ கூட போறோம் ஆங்கு வேண்டாம். அவ ஆலோ அதான் நினைச்சேன். அவ சாரி அவ ஆலோகயத் அவ ஆலோகயத்து போறோம். போறோம் ரெண்டுமே சொல்லிக்கலாம். உதத்தரத் இது வந்து உத்தரம் ததாதி. ஆனா அது எப்படி உத்து திரு தரதி இருக்கும் இல்லையோ உத்தரதி லங்லகாரம் அவ்வளவுதான். தரத்தி பொழுது அதரத்து இங்க ஊத்து ஊத்து வந்ததுனால உத தரத்துன்னு வருது சரியா. ஓகே நெக்ஸ்ட் கடிகா யுகலம் தூன் ட்ரை தான் பண்ணணும். பண்ணலையா நீங்க நான் எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஓகே சொல்லுங்க. புஸ்தகயோஹோ த்வயம், புஸ்தகத்வயம். அதே மாதிரி கடிகயோஹோ த்வயம், ரெண்டு இருக்கு. அப்புறம் பூரித ஜடர பீட்டக பிட்டக ஏவ பீட்ட ஜட்டரே ஏவ பிட்டக பீட்டக பிட்டகம் பிட்டகம் பெட்டி. ஓ பிட்டகம் ஜட்டரமேவ பிட்டகம் பூரிதஹ ச ஜட்டர பிட்டகஹ. சோ பூரிதம் ஜட்டர பிட்டகம் ஏன சஹ, எவனால் அவனுடைய வயிறானது பூர்த்தி செய்யப்பட்டதோ அப்பேற்பட்டவனாக நான் வந்து சாப்பிட்டுட்டு வரேங்கிறது தானே அப்படி சொல்றான். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து நான் சாப்பிட்டுட்டு வரேங்கிறத இப்படி சொல்லிக்கலாம். பூரித ஜட்டர பிட்டகா. நைஸ். நெக்ஸ்ட் தத்த திருஷ்டி. தத்த திருஷ்டி ஏன சக திருஷ்டி தத்தா திருஷ்டி ஏன சக சகோபம் கோபேன சக. எஸ் கோபேன சக. அப்புறம் அதிவாஹ்ய அதிவாஹ்ய அதி உபசர்க வஹ் பிராபனே யவந்தம் நிஜ் இல்லையா. வாஹ யதிக்கு தானே வரும். ஓகே சமாயாஸ்யதி யாஸ்யசி சம் உபசர்க ஆங் உபசர்க எஸ் பிரயத்னே அப்புறம் மத்தியம புருஷ ஏகவச்சனம் இல்லையா. யா தானே யானுது யாஸ்யதி வந்து லிட்டு தானே. சோ யாக்கு தான் யாஸ்யதி யாஸ்யசி வரும். எஸ்ஸுக்கு வராதே. யசிஷ்யதி அம்மா எஸ்ன்னு ஒரு தாத்து இருக்கா அண்ணா நினைக்கிறேன். பிரயத்தனே இருக்கு எஸ்யதி ஆனா லிட் வந்து யசிஷ்யத்தின்னு வரும். எஸ் இருக்கிறதுனால எஸ் வில் ஆல்சோ பி இன்க்ளூடட். யாஸ்யதி வர்றதுக்கு உங்களுக்கு வந்து யா தான் வரணும். சோ அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சர்ச் பண்றச்சு உபசர்க்கத்தை ரிமூவ் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க வந்துடும். So this is not madhyama eka adu kadaive kadaive. It is madhyama purusha ekavachanam da yasyasi dane adu adula prachana illa. Okay, dhatula okay. Da prachana ya prapane illa da ungalku vandu idu. Okay, adukapra avochat idhiley enakku doubt idu bru dhatuva vachu dhatu rendume sollalam na vachu nu potiruken rendutukume ungalku avochat varum ena bruvo vachi ingaradunala ungalku substitute aagum. அப்புறம் பரியத்தி தும் பரியத் துமுன் பரி பரி அடி தாது துமுன் பரியத் பரி உபசர்க அட்டு அட்டதி இருக்கோ இல்லையா அட்டு தாது பரி அடி. ஓகே எனக்கு இந்த ஆரேபே தெரியல. ஆங்க ரபு தாது லிட்டலகார் ஆத்மநேபதி புரியல. இப்ப ஆரம்பிக்க அந்த உபசர்க்கம் வந்ததுனால ஃபுல் மீனிங் ஹரதியில நம்ம பண்ணும் பிரவேசாலி பிரஹாரஹ விஹாரஹனா விளையாடுறதுன்னு அர்த்தம். சம்ஹாரஹனா கொல்றது ரெண்டும் ஆப்போசிட் மீனிங்கா இருக்கே. சேஞ்ச் ஆரபதே அது மாதிரி தான் லைக் நிறைய யூஸ் பண்றோம். ரபசின்ற தாத்து வந்து யூஸ் டு பீ ஹாப்பினுங்கற அர்த்தத்துல ரபதேங்கற அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்றது இல்ல. ரொம்ப பழக்கம் நான் பிரயோகத்துல பார்த்தது இல்ல. ஆனா இதுல இருக்கு ரபசா. நான் எங்கயோ ஸ்லோகத்துல கேட்டிருக்கேனே ரபசா உண்டு அது வேற. தட் இஸ் a different meaning.
ஆரேபேன்னு நிறைய இடத்துல யூஸ் பண்றாளே தர நிறைய ஆரேபே பார்த்திருக்கேன் எங்கேயோ பார்த்திருக்கேன் நான் அது இருக்கு ஆரேபே இருக்கு பகவத்கீதையில உங்களுக்கு வந்து பிராரபத்தை நரக அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எஸ்து இந்திரியாணி மனசா நியமிய ஆரபன் ஆரபத்தை அர்ஜுன ஆரபத்தை அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு பட் தென் வெறும்ன ரபத்தேன்னு யூஸே இல்ல இப்ப அதீதே இருக்கு பார்த்தேடா அதீதேன படி படிக்கிறான் அப்படிங்கிறோம் ஈதேங்கிற வேர்டே யூஸ் பண்றது கிடையாது There is, I have not seen it, it is not used at all. Adhiyengra upasarga toda sethu dhaan padikkerudhungra arthathula adhyayanenu use pandrom. Andha madri irukalam. Next, mandira paasacha. Na pannirken, neenga pannirken. Na pannirken idhu. Okay. But right-a theriyadhu. So, mandirasya paaschathyaha, mandira paaschathyaha. So first paschat bhavaha paschatyaha direction okay apra mandira paschatyaha ka anga tasmin prachiram adan adil illa adan udaya solanama ipa enna eduthuna man kovilinudaya western direction la iru எனக்கு அது வந்து கொஞ்சம் அன்வயம் குழம்பு எடுத்தது சோ அதனால நான் இப்படி போட்டுட்டேன் இத எப்படின்னா பாஷ்சாத்யா வெஸ்டர்ன் இல்லையா சோ அந்த வெஸ்டர்ன்ங்கிறது இஸ் அன் இண்டிகேட்டிவ் ஆஃப் அந்த கோர்ட்யார்ட் அந்த பரிகா அதனால முதல்ல அதை பண்ணிட்டேன் சோ பாஷ்சாத் பவஹ பாஷ்சாத்யா பாஷ்சாத்யா பச்சிம தேசே பவஹ யஹ பிரச்சீர அந்த பரிகா காம்பவுண்ட் சோ பாஷ்சாத்யா ச அசௌ பிரச்சீரா பாஷ்சாத்ய பிரச்சீரா அதுக்கப்புறம் மந்திரத்திய பாஷ்சாத்ய பிரச்சீரா கோவிலினுடைய அந்த மதில் சுவர் சரி அப்புறம் கவாக்ஷஹ தஸ்மின் கவாக்ஷஹவா இல்ல தஸ்ய கவாக்ஷஹ தஸ்ய அந்த காம்பவுண்டினுடைய ஒரு விண்டோ அவ்வளவுதான் அதிலிருந்து அஸ்ரௌஷ் அல்ல அது வெர்ப் அப்புறமா பண்ணணும் இல்லையா துவனி பிரதி துவனி பிஹி சோ துவனிஹி ச பிரதி துவனிஹி தாபிஹி நான் ப்ளூரல்ல போட்டேன் ப்ளூரல்ல இருக்கா சரி தைஹி தைஹி அது அப்புறம் தைஹி இது எனக்கு இன்னொன்னு ஒண்ணு தோணிச்சு நான் ரெண்டுமே எழுதிருக்கேன் துவனினாம் பிரதி துவனியாக போட்டேளா இல்ல இல்ல துவனி பிரதி துவன்யோகோ சமாஹாரகன்னு கூட எழுதலாமா ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்து எல்லா துவனியும் சேர்ந்து அதோட சமாஹாரம் அப்பனா அது இதுவா வரணும் இம்மனும் முடியணும் இல்லையா லைக் பஞ்ச பாஞ்சராத்திரம் அது மாதிரி இம்மனு இருந்ததுன்னா பிரதி துவனம் அப்படின்னு வந்து அது ஒரு மாதிரி அப்படி அப்படி முடிய இட் ஓன்ட் ஃபினிஷ் லைக் திஸ் நான் தாபிகி போட்டேன் ஏன்னா நீ தைகி போட்டிருக்க சோ துவனிங்கிறது வந்து பிரதித்வனி கேன் பி நான் மாஸ்குலைன் பார்த்தேன் அதனால நான் வந்து அதிகின்னு போட்டேன் இங்க பிஹி போடுறதுனால நானும் தாபிகி தான் போட்டேன் புல்லிங்கம் வேர்ட் அது மிருதங்க துவனி சத்தம்ங்கிற இடத்துல சப்தஹா நினாதஹாங்கிற அர்த்தத்துல அது புல்லிங்கத்துலதான் யூஸ் பண்றோம் சரி இல்ல என்னோட கேள்வி என்னன்னா இங்க ஏன் அப்ப துவனி பிரதி துவனி பிஹின்னு ஏன் இங்க கொடுத்திருக்கான் இந்த டெக்ஸ்ட்ல உனக்கு மாஸ்குலைன் தானே ஈகாராந்தத்துக்கு மாஸ்குலைன் எப்போ ஹரி ஹரினா ஹரித்யம் ஹரி ஹரி பி அம்மா ரைட் 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 ஓகே காட் இட் அவ்யக்த அம்ஷ பஹுலம் அவ்யக்த அம்ஷ அவ்யக்த அம்ஷ தேஷாம் பஹுலம் அங்கங்கள் அவ்யக்தாம்சாஹ
அவ்வக்தாம்சானாம் பகுலம் எஸ்யாம் சா தாம் உக்திம், அது வந்து உக்திக்கு இங்க அன்வயமா இருது. அவ்வக்தாம்ச பகுலாம் அபி ஏவம் உக்திம் அப்படின்னு இருக்கு. சோ வெறும் சஷ்டி போட்டுட்டேன், அதுக்கு பதிலா எஸ்யாம் சா வரணும். ஆமா, எந்த ஒரு பேச்சில் புரியாமல் இருக்கக்கூடிய அம்சங்கள் ஜாஸ்தியாக இருக்கின்றன, அவர்களுடைய ஒரு ஜாஸ்தி இருக்கும். தில்லி வல்லப பாணி பல்லவ தல்லஜ சாயா, தில்லியாக வல்லபஹ, தில்லி வல்லபஹ, கரெக்ட். பாணிஹி ஏவ பல்லவஹ, பாணி பல்லவஹ, தனித்தனியா எழுதிட்டு இருக்கேன் ஒன்னொன்னா. விட்டுருங்க அத, இப்ப வந்து தில்லி வல்லபஸ் பாணிஹி முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். சரி, வல்லபஸ்ய பாணிஹி, வல்லப பாணிஹி ஒன்னொன்னா. ஓகே, பர்ஃபெக்டா. இப்ப அடுத்தது இந்த பல்லவ இருக்கோ இல்லையோ, இது பல்லவ தல்லஜகாங்கிறத முதல்ல பண்ணிக்கணும். பிகாஸ் அது வந்து பிரசஸ்தா பல்லவஹா, பல்லவ தல்லஜகா, இட்ஸ் அ வெரி பெக்யூலியர் வேர்டு. சரியா, சோ இத வந்து தனியா போட்டுருங்க. பிரசஸ்தா பல்லவஹாக்கு உங்களுக்கு தல்லஜங்கிற வேர்டு சேர போறது. பிரசஸ்த பல்லவ தல்லஜஹ, அதுக்கப்புறம் பல்லவ பாணிஹி ஏவ பல்லவ தல்லஜஹ, அது ஓகே. பாணிஹி ஏவ பல்லவஹ அப்படினு போட்டுருங்க. ஆ ஓகே. அதுக்கப்புறம் தல்லஜஸ்ய சாயா தாம். ஓகேயா? பிரசம்சா வச்சனைஹி ச அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல வந்து தல்லஜ மச்சர்ச்சி மதல்லிகா மச்சர்ச்சிகா, இது வந்து ஒரு ஸ்லோகமாவே நாங்க படிச்சோம். மதல்லிகா மச்சர்ச்சிகா பிரகாண்ட முத்தல்லஜவ் அப்படின்னுட்டு, அது வந்து தீஸ் ஆர் ஆல் வேர்ட்ஸ் தட் யூ யூஸ் ஸ்ரேஷ்ட அப்படிங்கிற வேர்டை குறிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணும். பிரசஸ்த வச்சனைஹி அப்படின்னு ஸ்லோகம் இருக்கா, என்ன ஸ்பெஷல் அதுக்கு? பிரசஸ்தா பல்லவஹா வரும், இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கக்கூடிய ஒரு தளிர் அப்படிங்கிற அர்த்தம், அவ்வளவுதான் அதுக்கு. இல்ல நீங்க சொன்னீங்க என்ன என்னெல்லாம் வேர்ட்ஸ், இது எதுலயோ கௌமுதி படிக்கிறச்சே தான் நாங்க படிச்சோம். அத நான் அதை கரெக்டா உங்களுக்கு அப்புறம் எடுத்து நான் குரூப்ல போடுறேன். அடுத்தது இது வெர்ப்ஸ் அஷ்ரௌஷி. அஷ்ரௌஷி ஷூ தாது பரஸ்மை பதியோடுது லிட்டு பிரதமா. அஸ்ரௌஷித் லுங்கு, லுங்கு தான் இருக்கேன், சுஷ்ராவா தானே லிட்டு. ஆமா, அஸ்ரௌஷித் லுங்கு பிரதம ஏகவச்சனம். ஓகே, நிஷ்சிச்சியே அதுவும் எழுதியிருக்கேன். ஒரே நிமிஷம். நீ உபசர்க்கம் சி தாது ஆத்மனை பதியில சினுதே ஓடுது நிச்சிச்சியே, அது வந்து லிட்டு கரெக்ட். நிஸ் நிர் துஸ் துர் சகாரத்தோட வர்ணம், அதுதான் அந்த வேர்ட்ஸ் உபசர்க்கத்துக்கு. அத்ஜுஷிதா அதி உபசர்க்கம் வசு தாது இக்த பிரத்யயம் புல்லிங்கம் பிரதம விபக்தி ஏகவச்சனம். பெர்ஃபெக்ட். கிரீத்த தாசா கூட இருந்தது இல்லையா இது? அடுத்தது நான் அதை பிரிச்சுண்டேன் எனக்கு சைட்ல போட்டுக்கிறதுக்கு. உஷா கே அக்ரீத்த தாசாக சொல்லுங்க. சாபிமானசாச்ச அசௌ ப்ரூபங்கஹ, ஏன்னா அபிமானேன சகிதஹ, எது வந்து அபிமானத்தோட இருக்கு, அந்த புருவ நெரித்தல் அபிமானத்துடன் இருக்கு. அபிமானத்துடன் இருக்கும் புருவ நெரித்தல் எதுவோ அதை பொறுக்க மாட்டோம். உத்துங்க கோபாஞ்சித அகர்வ கர்வ கர்பரத் உத்துங்கஹ ச கோபஹ உத்துங்க கோபஹ. ஓகே, அப்புறம் கோபேன அஞ்சிதா கோபாஞ்சிதா
ஸ்திரீலிங்கத்துல மாத்திக்கோங்கோ, ஏன்னா அது வந்து பர்பரதாக்கு அட்ஜெக்டிவா போறது. மூணா பண்ணிக்கணும் இங்க. உத்துங்க கோபாஞ்சிதாங்கிறது தனி, அடுத்தது அகர்வ கர்வாங்கிறது தனியா வரப்போறது. ஓ, அகர்வஹா கர்வஹா, அத வந்து அகர்வா கர்வான்னு கொடுக்கணுமா? சோ ஃபர்ஸ்ட் ந கர்வஹா அகர்வஹா. அகர்வஹா கர்வஹா எஸ்யாம் சா, எந்த ஒரு மூர்க்கத்தனத்திற்கு ஏராளமான கர்வத்துடன் கூடினதாக இருக்கும் அது. அந்த மாதிரி கனெக்ட் பண்றேன். எந்த மூர்க்கத்தனத்தில் ஒரு அகர்வ கர்வம் இருக்கிறதோ. விசேஷணங்கள் தான். சோ கர்மதாரயம் அப்படியே கர்மதாரயமா வந்துடுறது. மூணு கேப்சியூலா பண்ணிருக்கேளிங்க, புரியுறதா? உத்துங்க கோபாஞ்சிதாங்கிறது ஒரு செக்ஷன், அகர்வ கர்வாங்கிறது ஒரு செக்ஷன், பர்பரதாங்கிறது ஒரு செக்ஷன். இது மூணுமே விசேஷணமா இருக்கு. பர்பரதாக்கு இது ரெண்டும் வந்து பர்பரதாக்கு விசேஷணம். சோ மூணுமே சாமானாதிகரண்யம். உங்க கிரீதாசாக கரெக்ட் தான். கிரீதாச்சதே தாசாக கிரீதாசாக. என்னது சமகாலம்? சமகாலம்ங்கிறது அவ்யயம், அதனால ததீகாயாக சமகாலம். இது சமம் சகாலம் தேவையில்லை, எழுதியிருக்கேன் ஆனா நானும் அடிச்சுட்டேன். சமகாலம்ங்கிறது அவ்யயம். ஓகே, நெக்ஸ்ட் பத்தகர சம்புட்டாக. பத்தகரஹ பத்தகரஹ அப்படியா? தெரியல இது சரியா. பத்தஹாங்கிறது யாரால் கட்டப்பட்டதோ இல்லையா? கரையோகோ சம்புட்டக பத்தஹ கர சம்புட்டக ஏனசஹ யைஹி, பல பேர் இருக்கா யைஹி தே. நெக்ஸ்ட் எவர்களுடைய அவஸ்தானமானது பொருத்தமா இருக்கோ, யாருடைய நிலைமை பொருத்தமான நிலைமையை கொண்டவர்கள், அதனால ஏஷாந்தே. Okay. Sorry.